रजोजुषे जन्मनि सत्त्ववृत्तये स्थितौ प्रजानां प्रलये तमस्पृशे अजाय सर्ग स्थितिनाश हेतवे त्रयीमयाय त्रिगुणात्मने नमः। இந்த பேராகிராஃப் முடிச்சிட்டோம் இல்லையா, ராஜ்ய விஷ விகார தந்திர பிரதா வரைக்கும் முடிச்சோம். சரி, நெக்ஸ்ட் வந்து கல்யாண அபினிவேஷி. ஓகே, இன்னைக்கு யார பூஷா ஆரம்பிக்கிறீளா? கல்யாணி அபினிவேஷி. அது வந்து என்னன்னா, அபினிவேஷி சொன்னோம்னா கல்யாணசி அபினிவேஷின்னு வரணும், இல்லைன்னா கல்யாணம் அபினிவிஷத்தே நுழைகிறாய், அதனுடன் சேர்ந்து கொள்கிறாய் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்துல கல்யாணம் அபினிவிஷத்தே, அவ்வளவுதான். இது வந்து பகுவிரிகி எல்லாம் எழுத வேண்டாம். அபினிவேஷக எஸ் எஸ், யாருக்கிட்ட அந்த மாதிரி கல்யாணே அபினிவேஷக எஸ் எஸ் ஆக வேண்டாம். எஸ் எஸ் ஆக போட்டோம்னா கல்யாண அபினிவேஷா தான் வரும், அபினிவேஷின்னு வராது. ஓ, அபினிவேஷி வந்திருக்கிறதுனால அபினிவிஷத்தே இது அபினிவேஷி வரணும், ஆர் அபினிவேஷா சீலம் எஸ்ய இது அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் திருட குண. திருட குண பாஷ சந்தான நிஷ்பந்தி கிருதா திருட ச குணக திருட குணக குணக ஏவ பாஷக குண பாஷக பாஷேன சந்தானக பாஷ சந்தானக பாஷஸ்ய சந்தானம் பந்தனம், பாஷத்தினுடைய ஒரு கட்டுதல். பாஷேன சந்தானம்ங்கிறது வந்து பாஷேன சந்தானம் தான் இருக்கு, திருட குண பாஷேன சந்தானம்னு போட்டேன். சரி, ஓகே, ஆமா, பாஷேன சந்தானம், பாஷஸ்ய சந்தானம், பந்தனம் வர்றதுனால அந்த சந்தானம் பந்தனம்ங்கிறது லியூட் வர்றதுனால அந்த உங்களுக்கு பாஷஸ்ய தான் வரணும், சிக்ஸ்த் தான் வரணும். அது ஏன்னா அந்த தேர்ட் கேஸ் எல்லாம் வந்ததுன்னா ஸ்நானாய சூர்ணம் ஸ்நானியம் அந்த மாதிரி படிச்சோம் இல்லையா இதுல, இல்ல இனிமே தான் நீங்க படிப்பேன். காரகத்துல வரும் அநிஷ்பந்தம் எதற்கு அசைவில்ல, அதாவது அசைவுடன் கூடினது அசைவில்லாமலாக ஆக்கப்பட்டது அபூத தத்பாவம், முதல்ல அதை போட்டுருணும். அதுக்கப்புறம் சந்தானேன நிஷ்பந்தீகிருதா ஆர் சந்தானாத்து நிஷ்பந்தீகிருதா. நிஷ்பந்தீகிருதா நேர லக்ஷ்மிக்கு போறது உங்களுக்கு. நிஷ்பந்தீகிருதா எஸ்யா சானு போடணுமா? வேண்டாமே, ஏன் நிஷ்பந்தி கிருதா அவளுக்கு தானே போறது, அந்த தப்ரத்தையும் பின்னாடி வந்துருச்சுன்னா உங்களுக்கு டைரக்ட் அப்ஜெக்டிவ் ஆயிடுறது. சமாச குசுமாவளியில படிச்சிருக்கீங்களே நீங்க, சுக்லம் அசுக்லம் சுக்லம் கிருதம் இது சுக்லி கிருதம் அந்த மாதிரி. வைதக்யம் விதுஷாம் பாவக அப்படின்னு விதுஷாம் பாவஹா வைதுஷ்யம் விதக்தஸ்ய. சரி, ஓகே. அப்புறம் கமலினி சஞ்சரண வியதிகர லக்ன நலின நால கண்டகா கமலின்யாம் சஞ்சாரணம் கமலினி சஞ்சாரணம். நான் ப்ளூரல்ல போட்டிருக்கேன், கமலினிஷு சஞ்சரணம். ஏமா முதல்ல இப்ப இது எழுதணுமா? கமலம் அஸ்யாஹ அஸ்தி இதி கமலினி. சரி, போட்டுக்கோங்க. ஓகே, அப்படின்னா இது தாமரை குளம்னு ஆயிடுறது. சரி, அப்ப அதுல அதில் சஞ்சரணம் தானே கமலின்யம், கமலின்யா கமலினீஷு தானே, பகுவச்சனம் ஏது இருக்கு? சரி சார், ஆர் கமலின்யாம்னு வரணும், கமலின்யாம் வரணும், நத்யாம் மாதிரி தானே. அப்புறம் சஞ்சரணசிய வியதிகரஹ சஞ்சரண வியதிகரஹ வியதிகராத் லக்னம் நமக்கு வந்து கண்டகத்துக்கு போகிறதுனால லக்னாஹா.
அதுக்கப்புறம் நளினம் நாளம் நளின நாளம் தாமரையினுடைய நாளம் தாமரையினுடைய நாளம் சோ நளினானாம் நாளானி நளின நாளானி ஒரே ஒரு முள்ளு குத்தினத்தினால நான் வந்து நிறைய முள்ளு குத்திங்கிறேன் அவ்வளவுதான் வித்தியாசம் ஏகவச்சன பகுவச்சனத்துக்கு நீங்க கவலைப்பட வேண்டாம் இல்ல நளினானாம் கண்டகம் அவ்வளவுதான் கண்டகாக நளின கண்டகாக அதுக்கப்புறம் கமலினி சஞ்சார லக்னாக நளின கண்டகாக எஸ்யாக சா லக்ஷ்மிக்கு போறது அட்ஜெக்டிவா ஓ நான் எல்லாமே நியூட்ரஜென்ரா போட்டேன் கமலினி அந்த லக்னம் இருக்கட்டும் கண்டகம் இல்ல கண்டகா அது சோ என்ன கண்டகம் கிடையாதுன்னு நினைக்கிறேன் பாத்துறேன் சரி அதனால போட்டேன் கண்டகா தான் கண்டகமும் இருக்கு கண்டகமும் இருக்கு சோ ரெண்டும் கரெக்ட் லிங்கம் நபுசகலிங்கம் ரெண்டும் கரெக்ட் ஓகே அப்புறம் கஜல மலினம் கஜலஸ்ய மலினம் கஜல மலினம் கஜலமீவ மலினம் கஜலமீவ அப்புறம் வெர்ப்ஸ் ஆபத்னாதி ஆ உபசர்க பந்த் தாதோ வந்தனே லட் பிரதமா ஏக ஆங்கு போடணும் நானே ஆங் தான் போட்டிருக்கேன் இட்ஸ் ஓகே ஆங்கு தான் போட்டிருக்கேன் தீப்யதே தீப் தீப்தௌ லட் பிரதமா ஏக பிரதம ரைட் உபமதி உத் உபசர்க வம் உத்கிரணே லட் பிரதமா ஏக புருஷம் உபகூடக உப குஹ சம்வரணே அப்ருக்தா பிரத்ய கதா விப்ரலப்தா ஓ ஐ திங்க் ஐ டிட் ரைட் தட் ஒன் ஓகே விப்ர ரெண்டுமே உபசர்கம் அப்புறம் லப் தாது இக்த பிரத்யம் எஸ் உத்கீர்ணா ஓ பண்ணலையா உத்து உபசர்கம் இதுவும் கிரு விக்ஷேபே கிரு அபிசந்தத்தே அபிசந்தத்தே அபிசம் ரெண்டுமே உபசர்கம் தாதாது ஆத்மநேபதி லட்டு பிரதமாய் அடுத்தது வந்து ஏவம் வித்யாச்ச அனயா துராச்சாரே சர்வ அவினயானாம் அதிஷ்டானதாம் சரி நீங்க தெரியல சொல்றேன் விசேஷேன நீயத்தே இது வினயா நீ சொன்ன கிளாஸ்ல எடுத்துட்டேன் ந வினயா அவினயா ஓகே சர்வ அவினயா சர்வா வினயா அது வந்து அபிநயம்னு போட்டுக்கோங்க ஏன்னா நீங்க வந்து கர்ம காரியம் அதுக்கு வந்து சொல்றதுனால சர்வாணி அபிநயானி இன் ஜென்ரல் பொதுவா சொல்றச்ச என்ன பஞ்சகலிங்கத்துல சொல்லிடுறது சரி சர்வாணி அபிநய ஓகே சோ அங்கேயும் அபிநயா போட்டுக்கோ அபிநயம்னு போட்டுக்கோ அபிநயம்னு எல்லாத்தையும் போட்டுருக்கோம் பெட்டர் ந வினயம் அபிநயம் சரி இது நான் எல்லாம் ஸ்திரீலிங்கத்துல வினயா அப்படி போட்டிருக்கேன் அது தாங்க வேண்டாம் இல்ல நான் அப்புறம் மாத்திட்டேனே சர்வ நபுன்சகலிங்கத்துல போட்டிருக்கோம் சர்வா வினயானாம் அதிஷ்டானம் அவினயானாம் அதிஷ்டானம் அதிஷ்டானம் அதுக்கப்புறம் தஸ்ய பாவக ஏதா அதிஷ் ஏன்னா இங்க வந்து சர்வ அவினயானாம் அதிஷ்டானதா அதுக்கப்புறம் தாம் 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 அதுக்கப்புறம் என்ன ஸ்ரம வச சிதில சரி ஸ்ரமேண வஷஹ ஸ்ரம வஷஹ ஸ்ரமஸ்ய வஷம் ஸ்ரம ஸ்ரம வஷம் சரி ஸ்ரமேண போட்டேன் ஸ்ரமத்தினால் வசப்பட்டு இல்லையே ஸ்ரமத்தினுடைய வசத்தினால சரி ஸ்ரம வஷஹ தஸ்மாத் சிதிலஹ சிதிலம் சிதிலஹ ஓ சிதிலம் ஏன்னா அது எதுக்கு அட்ஜெக்டிவா போறதுன்னா ஸ்ரமவச சிதிலம் சகுனிஹி சகுனிஹி இல்ல கலபுட்டம்க்கு போகிறது
சிதிலமா இருக்கக்கூடிய பறவைங்கிற நீங்க அந்த சிரமம் வந்து பறவைக்கு போறது பார்த்தேன்னா சிரமம் பறவைக்கு போறது சிதிலம் உங்களுக்கு கலப்புட்டத்துக்கு போறது கலப்புட்டம் ஓகே நான் மொத்தமா இப்படியே போயிட்டே இருந்துட்டேன் சோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்பனா கொஞ்சம் மாத்தி சொல்றேன் இப்போ இங்க ஒரு சம வஷேன சிதிலம் வராதா வரலாமே சோ இஃப் யூ ஆர் சேயிங் இந்த கலப்புட்ட இத இப்படி மாத்தணும்னா தென் ஸ்ரம வஷ சிதிலம் தனியா வெச்சுட்டு இங்க அடுத்தாப்புல சகுனேஹே கலப்புட்டம் இல்ல கலப்புட்டஹ அது வந்து சகுனேஹே கலஹ சகுன கலஹ சகுனி கலஹ சகுனி கலசிய புட்டம் சகுனி குல கலப்புட்டம் புட்டம்னா தேசஹ பிரதேசஹான்னு அர்த்தம் கண்ட பிரதேசஹான்னு சொல்ற மாதிரி கலப்புட்டம் அதுக்கப்புறம் இப்ப அதோட சேர்க்கணும் அதனால சல ச அதையும் சொல்லிடலாம் போல இருக்கேன் இப்போ சப்பலா சப்பலா கடைசியில வரணும் ஏன்னா இது ரெண்டுத்தையும் முதல்ல கர்மதாரமா பண்ணிக்கணும் ஸ்ரம வச சிதிலம் ச தத்து சகுனி கலப்புட்டம் ஸ்ரம வச சிதில சகுனி கலப்புட்டம் கலப்புட்டம் தசிய சப்பலா ஏன் தசிய அது போல சப்பலமா இருக்கக்கூடியவள் தானே அவ இல்லையா புட்டானி இவ கலபுட்டானி இவ சபலாக சம்பதக சம்பத்துக்களுக்கு போறது இது செல்வங்களுக்கு தானே அது போறது செல்வம் எல்லாம் அந்த இது பறவையினுடைய ஒரு வாயு பிரதேசம் மாதிரி கண்ட பிரதேசம் மாதிரி ரொம்ப சபலமா இருக்குன்னு சொல்றோம் கலபுட்டே சபலாக அப்படின்னு போட்டிருக்கேன் சோ சம்பத்து வந்து அந்த பறவையினுடைய வாய்க்குள்ள இல்ல ஓகே I got it. Okay. இல்லையா சோ சபலம்ங்கிறது எது சம்பத்து செல்வம் சோ சபலாக சம்பதா அதனால தான் அந்த சம்பதாக பிராக்கெட்ல போட்டேன் அதனுடைய அட்ஜெக்டிவ்னு தெரியறதுக்கு அப்புறம் தாபிகி சரி புரிஞ்சிருச்சு இதுவும் எனக்கு ஐ எம் நாட் ஷுவர் சோ இங்க முதல்ல நான் வந்து கத்யோத உன்மேஷ முகூர்த்தக சேர்த்துட்டேன் ஏன்னா அந்த உன்மேஷக முகூர்த்தகங்கிறது தனியா போட்டுட்டேன் because the I don't know it's an appearance illaya brightness prakasham illaya seri modala meaning paapom kadyotham gardu aakashathile dyotanam aagiradhu so adu vandu lightning adu vandu k dyotate illana kam dyotayati nu podalam okay kadyotaha adutathu idha kam dyotayati dhaan irkanum aama oru nimisham I will just adha maathidren nena dyotate illa dyotate na aduve prakashikkirathu inge vande aakashathai prakashapaduthigirathu nu irukanum kam dyotayati kam dyotayati khana aakasham adai prakashapaduthigirathu kam dyotayati khadyotaha இப்போ இந்த லைட்னிங்கோட பிரகாசம் உண்மேஷகாங்கிறது அதனுடைய பளிச்சுன்னு இருக்கக்கூடிய பிளாஷ் கத்யோதஸ்ய உண்மேஷகா ரைட்டா கத்யோதஸ்ய சோ ஃபர்ஸ்ட் இன்னது ரைட் ஓகே சோ அடுத்து வந்து ஒரு க்ஷணம் மனோகரமா இருக்கக்கூடியது சம்பத்து அதுக்கு போகிறது சோ முகூர்த்தம் மனோகராக முகூர்த்த மனோகராக சம்பதா ஓகே அது வந்து இட் இஸ் ஜஸ்ட் கேவல சமாசம்னு போ சோ முகூர்த்தம் மனோகராக முகூர்த்த மனோகராக அவ்வளவுதான் அடுத்தது வந்து கத்யோத உன்மேஷத்தை போல ஒரு க்ஷணம் மனோகரமா இருக்கக்கூடிய சம்பத் சோ கத்யோத உன்மேஷ இவ முகூர்த்த மனோகராக தாபிகி இதுல முகூர்த்தமேவ மனோஹாரி அப்படின்னு போட்டிருக்கு மனோஹாரி வந்துருத்துன்னா நீங்க வந்து மனோஹாரிங்கிறது ஐ ஷுட் சீ இட் இன் த சமஸ்த பதம் okay I am not seeing it manohara angaradu thane samasta padathil irukku ekachakata pille manasvijana garhitabihi manaha asya asti iti manasvi okay tasmat jayate yasya saha manasvijaha tasmat jayat manasvijaha angaradu na angaradu enga irundhu vandhadu மனஸ்விஜனங்கிறது எங்க அந்த நாவை எப்படி கனெக்ட் பண்ணு ஓ நாவ கனெக்டே பண்ணி மனஸ்விஜனஹா சோ மனஸ்வி ஓகே ஐ அண்ட் புரிஞ்சிருது அந்த ஜாயத்தை
அடுத்தது ஆசன மிருத்யவஹ. ஆகதம் வேண்டவே வேண்டாம், ஏன்னா ஆசன்னம்னாலே பிரசன்ட் நியர் அப்படின்னு அர்த்தம். சமீபே ஸ்திதம்ங்கிறதுக்கு மீனிங் உங்களுக்கு வந்து இந்த ஆசன்னங்கிற பதத்துக்கு சமீபே ஸ்திதம்னு மீனிங். சோ ஆசன்னஹா மிருத்யுஹு, மிருத்யுஹு சமீபே வர்த்ததே இத்யர்த்தஹ. அங்க எனக்கு ஒரு சந்தேகம், ஏன்னா அவர்களிடத்தில் மிருத்யு வந்து என்னோன்னு மாதிரி மிருத்யு உள்ளுக்குள்ள வரல, மிருத்யு வெளியில நிக்கிறதுன்னு. யாருடைய மரணமானது பக்கத்தில் நெருங்கி இருக்கிறதோ. சரி, அப்படி எடுத்துக்கணும். சோ இயேசு கிடையாது, ஏஷாம் தான். ஓகே, நான் இயேசுவா எக்கச்சக்கமா. சரி, ஓகே. ஆத்மாத மூர்த்தய, ஆத்மாத மூர்த்தய, ஆத்மாத மூர்த்திஹி ஏஷாம் தே. அது மூர்த்திஹி வந்து ஸ்திரீலிங்கம், ஸ்திரீலிங்கம்மா. கீர்த்திஹி மூர்த்திஹி க்தின் வந்து நிறைய உங்களுக்கு ஸ்திரீலிங்கத்துல தான் இருக்கும். சரி, அப்ப ஆத்மாதா மூர்த்திஹி ஏஷாம் தே அதான் எழுதிருக்கு. இங்க வேற மாதிரி எழுதிருக்கலா உஷா சொல்லுங்க. மொத்தமா அட்லீஸ்ட் போட்டுட்டேன், பரவாயில்ல. பட் வியசனானாம் சதம், வியசன சதம் முதல்ல, துக்கங்களினுடைய நூறு ஒரு கணக்கு, நூறு துக்கம். அதுக்கப்புறம் ஷரவ்யம்ங்கிறத தனியா பண்ணணும். ஷரஸ்ய லட்சியம் ஷரவ்யம். இது வந்து ஸ்பெசிபிக்கா, அதாவது ஷரஸ்ய லட்சியம் இல்ல, ஷரவே ஹிதம்னு வரணும், ஷரவ்யம்னு. ஆக்சுவலி நான் அதை வந்து சும்மா அப்படி போட்டிருக்கேன். ஷரஸ்ய இதம் ஷரவ்யம், இதம் இல்ல ஹிதம். ஹிதம் வரேன், ஐ வில் ஜஸ்ட் டூ இட் அகேன், கரெக்டா போட்டுறேன். நோ கன்ஃபியூஷன். இது வந்து பாண ஷராயஹிதம், சாரி, ஷராயஹிதம் வரணும். அதுக்கப்புறம் ஷரவ்யஸ்ய பாவஹா ஷரவ்யதா. ஷரவ்யம்ங்கிறது டார்கெட், சோ டார்கெட்டாக இருக்கும் தன்மை ஷரவ்யதா. வியசன சதானாம் சதஸ்ய ஷரவ்யதா தாம். அம்புக்கு ஹிதமா இருக்கிறது, அம்புக்கு உகந்ததாக இருக்கிறது லட்சியம், அதனால. ஓகே, வல்மீக திருணாகிரவஸ்திதாஹ. சோ வல்மீகேஷு திருணம்மா. வல்மீகானாம் திருணானி, வல்மீக திருணானி அப்படின்னு போட்டிருக்கேன். சப்தமில வல்மீகே திருணம், பூமௌ திருணம்ங்கிற மாதிரி, பூமௌ விருக்ஷா அந்த மாதிரி வல்மீகே திருணம், வல்மீக திருணம். தஸ்ய அக்ரஹ வல்மீக திருணாக்ரஹ. சரி, அப்புறம் தேஷு அவஸ்திதாஹ.
அக்ரே அவஸ்திதாக அக்ரவஸ்திதாக இல்ல வச்சனம் ரொம்ப கண்டுக்காதீங்க அன்லெஸ் இட் இஸ் வந்து சிவனோட கண்ணுங்கிறச்சு நம்ம வந்து ஏகநேத்திரம்னு போடாம இருந்தா சரி மத்தபடி இட்ஸ் ஓகே இப்ப வந்து வர்ப் இல்லையா க்ஷாயதே ப்ர உபசர்கம் கர்மணி க்ஷால் தாது பிரதம ஏக லட் லட் கிட்ட எடுத்துட்டு போகிறதுன்னு அர்த்தம் அபஹ்ரியத்தை விளக்குறதுன்னு அர்த்தம் சரி அபஹ்ரியத்தை உச்சாரியந்தே உத்து உபசர்க்கம் இந்த சரதி வந்து சாரியத்தை நான் நினைச்சிட்டு இருக்கேன் சோ ஸ்ரு தாது கர்மணி எஸ் ஸ்ரு நிஜந்தம் கர்மணி ஆ நிஜந்தம் கர்மணி ஆத்மநேபதி லட்டு பிரதமா அப்படின்னு தௌர்பல்யம்னு ஒண்ணு இருந்தது சோ தௌர்பல்யம் இங்க வந்து அர்த்தம் ஒட்டாது உங்களுக்கு சுராதிகணம் வந்து தௌர்பல்யம்ங்கிற அர்த்தம் எப்படி இங்க ஒட்டும் உச்சாரியத்தேன்னு தூர விளக்கப்படுகின்றன சோ செல்றதுங்கிற மாதிரி அர்த்தத்துலதான் வருது அதனாலதான் நிஜந்தம் போட்டு கர்மணி போடணும் எனக்கு கொஞ்சம் சந்தேகம் தான் பிரலோபியமான இந்த பிராங்கிறது உபசர்க்கம் லோபங்கிற நவுன்ல இருந்து வருதா லோபுதாத்துடைய நிஜந்தம் கர்மணி ஷானச் கர்மணி ஷானச் எல்லாம் எழுதிட்டேன் அந்த லுபு அதனுடைய நிஜந்தம் சரி ஸ்திரீலிங்கம் இல்ல பிரலோபியமானா என்னது அரசர்கள் இல்லையா அரசர்களுக்கு தானே பொறுத்து சோ அதனால புல்லிங்கம் பகுவச்சனம் பகுவச்சனம் சோ பாத் கர்மணி ஷானச்சு சேம் புல்லிங்கம் கர்மணி தான் பாத்யதே அதுலக்கு மேல ஷானச்சு போடுறோம் ஓகேயா நான் நானும் அவ்வளவுதான் பண்ணிருக்கேன் இதுவே